அடுத்த நம்பரில் கலவண்டி என்ன நடக்குது? நேற்று தான் வாங்கினேன் கட்டில் கிட்ட எல்லாம் கட்டில் கட்டு போட்டு வெளியில் போட்டால் கலவண்டு போயிடும். ஒரு பொருளை வைக்கிறதுக்கு ஒரு விதியும் இல்லையா? நேற்று தான் இந்த இதெல்லாம் போய் நகையை வச்சு ஒரு ஜிம்மிக்கு வச்சு 2, 4, 5, 6, 7 இருக்கா? சி இப்படி கலவண்டு தானுங்களே. 2, 4, 5, 6, 7 எத்தனை இருக்குது? 4. சி இப்படி திருட்டு தை வெளியில் இப்படி கலவங்க கலைய தானுங்களே. நேற்று ஒரு கம்பி ஆகிட்டு வந்தேன், நாய்கள் வேலை பக்கம் நாய்களே கலாண்டுது. என்ன விளங்க வேண்டானா? கடவுளுக்கு தான் தெரியும் விளங்குவானா. உழைச்சி திங்கணும், உழைச்சி திங்காமல் ஒருத்தன் ஊரில் உழைக்காமல் தின்னு நல்லாயிருக்கும், ஒருத்தன் நல்லாயிருக்கும்டான். படித்த படிப்பு நம்ம சிஎம்மடி என் ஃப்ரெண்டுச்சுங்க எங்களுக்கு விசாக்கு வழி இல்லாமல் ஒருத்தன் ஊரில் திங்கவே எப்படி விளங்குவோம்? விளங்க மாட்டான். இப்போ நம்ம தோட்டம் இருக்குது, நல்லதாக பூ ஊற்றுருக்கு, கஷ்டப்பட்டு உழைச்சி சாமி கேட்கணும். இதே நம்ம கலாண்டு வச்சா சாமி கேட்காது. தோட்டத்தில் அழகாக இப்படி பூ வச்சு பூ இப்படி வச்சு ஏன்னா கண்பதி இருக்குது, கண்பதி வைக்கணும். வந்து கண்பதி கொண்டு கண்பதி கொண்டு இப்படி வைக்கணும். வீட்டில் உள்ள பொருளை வைக்கணும், சாமி சந்தோஷமாக இருக்கும். பூ வெளியில் அவங்க போயெல்லாம் வீட்டிலே நம்ம பயிரிட்டோம்னா நல்லது. இவ்வளோ அழகாக இருக்குது வீடு, சூப்பராக இருக்கு. ஆனால் நல்லா கெட்டலை, பட் பில்டிங் ஹவுஸ்னு போய் தங்க வீடு வேண்டு வந்து சங்கர்னு ஒருத்தங்க கெட்டினாங்க. நான் கட்டியிருக்காங்க நல்ல ஓரளவுக்கு. நான் இதை ஹேட்டு கீப் சிமெண்ட் 1:5. இட்ஸ் மை கிரேட் ரெக்கஸ் ஃபார் மேக்கிங் ஹவுஸ். இட்ஸ் பெட்டர் யூ ஹேட்டு மேக் ஹவுஸ் 1:5. இட்ஸ் கிரேட் ரெக்கஸ் ஃபார் மிசான் ரெக்கஸ் ஃபார் மேக்கிங் த ஹவுஸ். பீக் டேக் கேர் ஆஃப் வெரி டிஃபிகல்ட் டு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் அ ஹவுஸ். இட் இஸ் பெட்டர் யூ ஹேட்டு டேக் கேர் ஆஃப் இட். நம்ம எவ்வளோ பைசா கொடுத்து நம்ம அளவுக்கு கட்டிக்கலாம். மழை கட்டி வாய கட்டி இருபத்தி பேர் கல்யாணத்தை முடிச்சாருங்க ரொம்ப கஷ்டம். அதனால் இது ஆட்டம் மேக்கப் சிமெண்ட் 1:5. அந்த ஆட்டம் இது இம்பார்ட்டன்ஸ் சிமெண்ட் ராம்கோ சங்கர் அண்டு ராம்கோ சங்கர் அண்டு டால்மியா சிமெண்ட். தீஸ் 3 திங்ஸ் ஒன்லி ஹேட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ தீஸ் சாயில் 5 அண்ட் சிமெண்ட் 1 தட் வி ஹேட் டு கீப். அது வந்து 1:5 போடுங்க, இல்லை குறைஞ்ச 4. 1:4 இஸ் குட். சேட்டுக்கு 1:5. டோன்ட் வேஸ்ட் அதர் மணி வேண்டிய வருதி. அதனால் பொறு பொருன்னு இருக்குது. அந்த பிள்ளைலாம் நல்லா கெட்டலாம் கீழே கிடக்கிறதெல்லாம் வச்சு கெட்டாதீங்க, சிமெண்ட் போட்டு கெட்டுங்க. வீடு கட்டி கொடுக்கல, நல்லபடியாக கட்டி கொடுங்க. 1:5 போடுங்க, வச்சுன்னா 4 பெஸ்ட்டு. ரொம்ப சிமெண்ட் ஆகும், பைசா இருக்கும். அதனால் அட்லீஸ்ட் 1:5 போட்டு கட்டி கொடுங்க. 1:5 போடலன்னா ரொம்ப சங்கடம். வீடு கீழே விழுந்துடும் பொறு பொறு பொருன்னு நல்லா அதை பிச்சு ஏற்று போர் வாட்டர் ஏற்று பிக் பிக்ஸ்ண்ட் வாட்டர் அண்டு அண்டு யூஸ்ல சிமெண்ட் சங்கர் ஆர் ராம்கோ ஆர் சங்கர் ராம்கோ டால்மியா சிமெண்ட் இன் தமிழ்நாடு ஃபேமஸ். சட் ஏட்டு மேக் இட் அண்ட் ஏட்டு மேக் இட் ஸ்ட்ரெயிட்லி டோன்ட் மேக் ஹவுஸ் அட் ஏ கார்னர். டபுள் எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ டோன்ட் வேஸ்ட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதனால் ஓரத்தில் கட்டாதீங்க, கெட்டு தான் நல்லா கொடுக்கணும். அல்லது வீட்டு கிட்டவங்க சாபத்தை வைக்காதீங்க. ரோஸ்கார் மேக்கிங் ஹவுஸ் ஸ்மெல் மணி வில் கிவ் அரஸ் மேன் அண்ட் வில் கிட் அரஸ் மேன் சனவர் மேக்கிங் ஹவுஸ் டு கீப் இட் வில் பேஸ் லைக் திஸ் டோன்ட் கீப் இட் வெரி லோ. ஸோ இட் இஸ் அ ஃபவுண்டேஷன், இந்த மிடில் ஆஃப் த ஃபவுண்டேஷன் ப்ளீஸ் யூ ஹேவ் டு மேக் இட். வெர்வைஸ் த ஹவுஸ் வில் பி ஃபால்டன். டோன்ட் மேக் இட் லைக் திஸ். இது வந்து ஐ ஹேவ் டு டூ த ஆல்டர்னேஷன் லைக் திஸ் சைடு ஹேவ் டு மேக் இட். இந்த சைடு இருக்கோ எப்படி இருக்கோ அதே போல் பண்ணுங்கள். அந்த சைடு இருக்க பண்ணாதீங்க, இது வந்து உள்ள சான்ஸ் இருக்குது, அது சாஞ்சிரும். ஸோ ஒரு அதனால் என்ன செய்யணும்னா இதை நல்லா மறுபடியும் செலவழிக்கணும். 2 7 20 மேக்கிட் ஃபார்
கிட்டா டெம்பிள் சோயம் இருந்த அல்டர்னேஷன் அதே சமயம் மெஷின் ஆப்ஸு இது எதுவுமே என் ஃபில்லிங் எஜுகேஷன் அது ஒரு ரிசர்ச் மட்டும் லைக் ரீஸ் எப்படி அது சிட்டி We make it in the house. There's the M sand remembering things. You have to break the small pieces and you have to put the powder, you have to pour water and you have to make it strong. And I have planned that again you have to make a foundation here and this side pipe I have to put it that side so that this I have made for Samaya Paramari all God. So this pipe I have to take it, I have to put it that side over on. Here I have to put a stone and like a foundation you have to make every swap after that. You can see this, you have to pour water and you have to fill this soil. Like this we have to do it. What can we do there? They have earned money wrongly. Most of the Mason, they used to use the government cement. ADMK used to sold some other thing and they used to use this cement only. So they are still coming the cement young already. ஒரு 200 போட்டு வச்சுருந்தாங்க ஒரு கல் 22 30 ரூபாய்க்கு விற்காங்க அப்போ என்ன சம்பாத்தி என்ன யாருமே சம்பாதிக்காது யாருக்கு இப்படி கள்ளத்தனமே சம்பாத்தியெல்லாம் வராது கடவுள் பாப்பா சத்தியமே ஜெயம் மனசுக்கு கடவுளுக்கு பயந்து போய் வேலை பாருங்கள் தான் வேலை பாருங்க இப்படி அடுத்தவங்க சேர்த்தா கொள்ளையடிச்சு என்ன பண்ணிங்க கடவுள் நல்லா வைக்க மாட்டான் குடும்பம் நான் அசமாக தான் போவோம் அடுத்த வீடு அப்படி தீக்க வச்சாங்கன்னா அது அதான் கடையத்தில் ஒரு ஆள் கட்டினார் ராமனு இன்னொரு தான் வேலுமுருகன் ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தார் ராமன் இது கூட தெரியாமல் என்ன தான் கொத்தனார் எல்லா பக்கம் ஒரு கூட காமன் சென்ஸ் இல்லாமல் எவ்வளோ 15 லட்சம் நகையை வந்து இடம் வச்சு கெட்டுது இப்படியே பண்ணுவாங்க ஒரு இது கூட ஒரு காமன் சின்ன என்னத்தான் கொத்தனார் அதில் பக்கம்னு தெரியல ஸோ டோன்ட் ஸ்பாயில் அதர் மணி பாவம் பிடிக்காமல் கஷ்டப்பட்டுங்க கை பொத்துருமா ஏன் எழுப்புள்ளி எழுப்பி போ 5 போட்டான் ஒன்றுக்கு 7.5 பரவாயில்ல பூசது இப்படி என்ன பண்ண முடியணுமா தலையெழுத்து ஒரு சேனை வச்சு இது கட்டியாச்சும் முடிக்க சேனை ஒரு கோபி சேனை வச்சு இதை வச்சு அப்படியே நகையை வித்து கட்டிட்டேன் பாம்பளை பேர் ரெண்டு இருக்கப்பட்டப்பில் இப்படி பண்ணாதீங்க அடுத்தவங்க வயித்தறிச்சலே வைக்காதீங்க நல்லா இருக்காது அடுத்தவங்களை நல்லா வாழ்த்தினாதான் உங்கள் குடும்பம்லாம் நல்லாயிருக்கும் அடுத்தவங்க பேச வச்சு தின்னாலே இருக்கிறது இல்லாமல் போகும் கடவுளை உங்களுக்கு எல்லாத்தையும் நாசமாகிடுவாங்க அடுத்தவங்க பொருள் அப்படி நாசமாகனா உணவு கூட இருப்பிடும் கடவுளை உங்களுக்கு வந்து சாப்பாடு போய் ஏமாற்று கலை வச்சுதானுக்கு போயிடுச்சு வைக்க போதுன்னு கொடுக்க மாட்டான் கடவுள் உங்களை நல்லா வைக்க மாட்டான் எவனே ஏமாத்தவங்க அடுத்தவங்க வயித்தறிச்சலை கலப்பாதீங்க அடுத்தவங்க வயித்தறிச்சலை எவன் கலப்பாதுன்னா கடவுளை அவனை நல்லா வைக்க மாட்டான் நாசமாக தான் வைக்கப்பான் அதனால் யாரையும் இப்படி வயிற்றுல அடிக்காதுங்க இந்த இதுதான் யாருக்கும் மிஷின் போகுது அது எல்லாம் மாதம் வயத்துல அடிச்சுட்டு எத்தனை பிழைச்சி வைப்பாங்க மிஷின் ஆற போய் தான் கடக்கடான்னு வேலை நடக்கு மனுஷன் வயத்தில் அடிச்சிட்டாங்க நினச்சியா அடுத்தவங்க பொருள் இப்படி கலவாங்க அதிகம் நிறைய போய் கலவான்ட்டேன் எங்கள் ஊரில் இருக்கா ரெண்டு பேரும் வந்து வேலை பார்த்தோம் பேர சொல்லி வரும்போது ஆச்சு அங்கே 1000 கூட வாங்கிட்டு அங்கே இருக்க வச்சு வேணும் யாரையும் போகிறது வேலை பார்த்தாங்க ஒரு 500 ஒரு கம்பிக்கு அது சேர்த்துட்டேன் அதனால யாரையும் இப்படி ஆரோக்கிய பொருளையும் கொள்ளை அடிக்காமல் வைக்கிறாங்க அது வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் அந்த கொள்ளை கொலை கொள்ளை அடுத்து போலீஸு பதறடி வந்து நமக்கு அடுத்தாங்கல்ல வச்சு என்ன பண்ணி அது வந்து ஒரு குண்ணி இல்லை அதனால நீ வந்து அடுத்தவங்க கூட ஆசைப்படாதீங்க எப்படி பிள்ளைங்க கெடுக்க பிள்ளைங்க வச்சு மரத்தை வச்சு வரும் போட்டு இப்படி நல்ல கணக்கை வச்சு சாமி சந்தோஷம் மாதிரி வச்சுக்கிறேன் பேர் பாருங்கள் பிறகு உங்களுக்கு அடுத்த அப்படியே நல்லது இல்லைன்னு நினச்சி எப்படியும் கஷ்டம்தான் இப்படியா வைப்பாங்க ஒரு வீட்டை கட்டையில் இப்படி நாசம் பண்ணி வச்சுட்டாங்களே அதுக்கு என்ன பண்ண முடியும் என்னால் கட்டணும் வச்சு இப்படி மண்ணெல்லையை போட்டு அந்த கூட தண்ணியை போட்டு அந்த முங்காங்கட்டையை வச்சு அடிக்க அடித்து அடித்து வச்சா தான் அந்த கந்து தரம் வந்து பள்ளம் ஆகாது அதுபடி ஆகும் இந்த கட்டியெல்லாம் எடுத்து 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 அடை உடச்சி போட்டு உள்ளே போட்டு நேரத்தில் அப்படி மண்ணை போட்டு அதுக்கப்புறம் இப்படி தண்ணியை வச்சு நல்லா அமைக்கி வைக்கணும் அப்படி அமைக்கி வச்சுதான் நல்லாயிருக்கும் பானி டாலுக்கே உஸ்கோ பார்த்துமே ஐசா மட்டி டாலுக்கே உஸ்கோ பரபர் கண்ணாச்சி வாட்டு போர் வாட்டர் வந்து வாட்டி மேய்க்கிட்டு தண்ணி வாட்டு கிட்ட சாய் அந்த வாட்டு போர் வாட்டர் அந்த விஷயம் முங்காங்கட்டை வாட்டு இதாவது மணல போட்டு இல்லை அந்த தண்ணியை காய்ச்சி தண்ணி வச்சு மங்கனத்தை வச்சு அடித்து அதுக்கப்புறமா வந்து கல்லி உள்ளி போட்டு அப்புறம் தலைமணத்தை நல்லா இருக்கும் சும்மா மண்ணிலி போட்டால் நல்லா இருக்காது அதனால் எடுத்துக்கணும் எல்லோரும் நல்லா மண்ணில் தண்ணி வேணுனால மண்ணை போடல எல்லாம் மண்ணை போட்டு தண்ணியும் போடல அப்படின்னா இந்த இதாக தண்ணி இல்லாமல் போட்டு போர் வாட்டர் ரெண்டு வேட்டு போட்ட சாயில் வரல அறுபது வேட்டு போட்ட சாயில் அண்ட் 100 வேட்டு போர் வாட்டர் தண்ணியை போட்டு அதுக்குமே மண்ணை போடல மண்ணை போட்டு தண்ணியை போடல நல்லா வச்சு கரைச்சி கரைச்சி போட்டணும் வச்சுட்டு இப்படி ஆனப்புறம் முங்காங்கட்டையை வச்சு போட்டால் தான் அறுவரும் வச்சு போட்டால் தான் அதுக்கு தான் வந்து கேப் இல்லாமல் இருக்கும்
ஒரு மண் ஒரு மண் அடித்து விழுந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் பானி டால்க்கு இப்போ மட்டி போய் டால்ஸா மட்டி டால்க்கு எப்படி இருக்குது பானி டால்ஸ் ஐஸ் ஆகிறது அப்படியே போட்டு நல்லா தரையாக போய் அமைச்சு அமைச்சு வச்சால் தான் வந்து ஒரு கஷ்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். இது இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் மாவு வச்சு போட்டு வச்சு அது வேறு வச்சு இது வச்சு இருக்கிறது தான் நல்லது. இந்த கஷ்டம் வச்சுனா கஷ்டத்துக்கு ஒரு சிக்கா பானி டால்க்கு மட்டி டால்ஸ் போய் பானி டால்க்கு டால்க்கு அங்கே தான் ஒன்று இருக்கிறத வச்சு உப்பு பராபர வைக்காது. சரி உப்பை கேட்ட கேட்ட பட்டை டால்க்கு உப்பை சமம் கருத்து உப்பை கருப்பட்டு காயெல்லாம் மண் மட்டும்னு சொல்லுவாங்க. பானின்னா வாட்டர் வாட்டர்னால் தண்ணீர் பானின்னு சொல்லுவாங்க. மங்காங்கிட்டனா அது வந்து இரும்பு கணக்காக இருக்கும், எல்லாம் வெயிட்டாக இருக்கும், அது அமுக்க அமுக்க கீழே போக மண் மங்காங்கிட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அக்ஜிஸ் விஜயான் மேகி ரைஸ் அவர்கள் சார்த்து கேவில் ஷோ அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுதேன். தேசமாய் அவர் பியூட்டிஃபுல்லாக ஹவுஸ் யூஸிங் சிமிட்ரி வந்து செவி காட்டு வெரி வேர் கிவிங் த ஹவுஸ் யூ கிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லோ அண்ட் குவான்டிட்டி ஆல்சோ நோனிட்டு கிவ் அதர்வைஸ் மேக் அ ஃபவுண்டேஷன் ஆல்சோ கூட குவான்டிட்டி கொடுத்தாலும் ஒழுங்காக வீடு கட்ட முடியாமல் பாட்டில் பைசா அடிச்சுட்டு சும்மா ஷோ பண்ணிட்டும் போவான். கிட்டத்தட்ட வந்து நல்லா வீடு கட்ட தெரிஞ்சால் தான் கொடுங்க, அதை குடிக்காதீங்க. நல்லா ஃபவுண்டேஷன் போட்டு கல்லில் போட்டு நான் காட்டி எப்போ ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நல்லா இப்படி குளி தோண்டி இப்படி கல்லில் போட்டு நாளுக்கு ஒன்று போடணும். பிளீஸ் 1:4 நாலு பெட்டி மண்ணுக்கு ஒரு பெட்டி சிமெண்ட் எடுத்து போட்டு நல்லா அதில் போட்டு மண்ணை போட்டு இப்படி நல்லா ஒரு உதிரியாக நல்லாயிருக்கும். நான் தண்ணி போட்டு பஸ் வரம்பிட்டு மத்தியில் இப்படி வீடு கட்டணும். அது வேறு மட்டும் சில அட்ஜஸ் அந்த முடியல எடுத்துக்கிட்டு பறக்கிச்சு இதை யூஸ் பண்ணி வச்சுட்டு சுற்றி வாங்கி ஒரு இடம் விடாமல் கட்டிருக்கோம். அந்த இடம் விட்டு கட்டணும் ஒரு அறிவுங்களோ இல்லைங்களோ இப்படியே கட்டுவாங்க வழங்காது. இவ்வளோ இடம் இருக்குது நான் கட்டிட்டேன் சொல்லி இடம் விடல வீட்டு கையில் வந்து வீடு கட்ட தெரியல எப்படி வீடு கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாரத்தை விட்டுட்டு கட்டணும். இவ்வளோ பெரிய வீடு இருக்குது கிச்சனு நெக்ஸ்ட் வாரம் சுத்தமாக விடாமல் கட்டிடும். இதில் விடவுக்கு இடம் இல்லை, அப்புறம் வழங்கி இடம் இருக்குது விடலாம்னு நேரம் அப்படி கட்டியிருக்கு. அதனால் நெக்ஸ்ட் வாரத்தை வந்து விட்டு கட்டணும். நெக்ஸ்ட் வாரம் விடாமல் கட்டாதீங்க. சரி வீட்டுக்கு ஜிபே பேசிக் பேசிக் ஃபவுண்டேஷன் வீட்டுக்கு அது இடவில் இருக்கணும். நான் வந்தே வந்து அப்படி பார்த்துட்டு வந்துட்டேன். நான் வந்து நினச்சேன் எல்லாம் ஆம்பளையெல்லாம் நிற்காம நான் இவங்களாம் நிற்க ஏற்றி விட்டுக்காரேன். உங்கள் அப்பா எப்படி இருக்குது? ரொம்ப ரத்தம் ரத்தம் வந்துட்டோ. யாருக்கு எந்த வண்டிக்காரன்? அது நான் நிச்ச முடியும். ஏன்ட பைசா இல்லை நான் இல்லைன்னா அதுக்கு நான் நிச்சய முடியும். அவன்கிட்ட போய் கேளு ஏன்டா பிடிங்கி திங்க பார்க்காத அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? நான் போய் கேட்கட்டுமா? நான் கேட்டோம்னா நான் கேட்டோம்னா என்னைய போட்டு கொள்ளுவோம். நானே ஒத்தியில் கிடக்கேன். நானே நான் யாரையும் பார்க்கலாங்க. நான் போய் நின்றுட்டு வந்துட்டேன். ஆம்பளையெல்லாம் இருக்காங்க கூட போய் பார்க்க முடியுமா? பத்தியா நான் சும்மா போய் அங்கே நின்னாலே எனக்கு டிபி படுத்த எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு என்னை வந்து போட்டு தள்ளுவான். நானே ஒத்தியில் கிடக்கேன். எனக்கே எத்தனை எதிராளி பேர் வந்து பண்ண முடியல. யூடியூப் எடுத்து போட்டுருவேன் சொல்லிட்டு முட்டையை கொண்டு எரிஞ்சிட்டு போறேன். அந்த எனக்கு சாப்பாடு கூட இல்ல. நீ என்ன நினைச்சாங்க? எந்த ஒரு கரப்பைய வண்டி அவனை செலவழிக்க சொல்லு. ஏன்ட கேக்காது? ஏன் இல்ல 500 ரூபா இருந்து குடுத்துட்டேன். ₹26 பைசா இல்ல. நான் நம்ம சும்மா பைசா பேசணும் ஏன்டா சொல்லக்கூடாது? இப்ப இத்தனை இப்ப இத்தனை இப்ப எல்லாரும் எதுக்கு போறிய? அவ்வளவு பேரும் போறிய? அம்பையா சேர்த்திருக்கு? அம்பையில ஒண்ணு சேர்த்திருக்கு எங்க?
எங்கே சேர்த்திருக்கு? அங்க போய் நான் நிச்சயம் ஆம்பளைல இருக்க, நான் அங்க போய் நிச்சயம் முடியும். நான் போய் என்ன நாள் நான் பாத்துட்டேன், போயிட்டு வந்துட்டேன். நான் என்ன செய்ய, மெதுவா போயிட்டாங்க. அடிச்சு போட்டு போறேன்னு அவ்வளவு அசம்பாவத்துல. குடிச்சிட்டு ஓட்டினா பிற நினைச்ச முடியாது. குடிச்சிட்டு ஓட்டி இப்படி நம்பிட்டு கிடக்கும், குடிக்காமையே வண்டி ஓட்ட முடியாது. குடிச்சிட்டு ஓட்டிட்டு ஓடிட்டான் பொழுது, குடிச்சா எங்க வண்டியை ஓட்ட முடியும்? ஏன்ட்டே பைசா கேட்கணும்? பைசா இல்லாம இருக்கேன், இருக்க பைசா கொடுத்துட்டு உயிர் வாங்குதானே, பணம் 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 அலையதான் கஷ்டம். ஏன்னா போய் வச்சோம் கடன் நடக்கும், பையனை படிக்க வச்சுட்டு இறக்கம் விழுந்த பயன்படுத்தி ஹேப்பியாக வீட்டுக்கு போட்டுட்டு நல்லா ஒழுங்காக கெட்டாமல் வைக்காமல் பாதி பைசா நஷ்டமாக்கிட்டு கஷ்டப்படுத்திட்டு இப்படி சின்னட்டானுவோம். பாதி வீட்டு நானே சங்கட விட்டுருவேன், உயிரான் பிடிங்கிது. கொடுமை கொடுமை இருந்தால் கொரோனா வராமல் நினைக்கிறேன்.